Hey guys, Vanakkam. Welcome to MS Beauty Care and Makeup. நான் மௌலி சதீஷ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சோமா இருக்கிறேன், நீங்களும் சோமா இருப்பீங்கள் என்று நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு பப்பாயா ஃபேஷியல் வந்து பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங்ல இருந்து பர்ஃபெக்டா ஒரு பார்லர் போய் நீங்க எப்படி ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கோட ஒரு ஃபேஷியல் செய்வீங்களோ அது உங்களுக்கு நீங்களே வீட்டில் செய்து கொள்றதுக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே ஃபேஷியல் செய்ய முதல் நீங்கள் வந்து உங்களோட இயர்ரிங்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே ஃபேஷியல் நீட்டாக செய்து கொள்ளலாம். ஸோ அதை வந்து எப்பயுமே கடைபிடிங்க. இன்றைக்கு வந்து பப்பாயால் ஒக்ஸிவேதான்னு சொல்கிற ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணுமெண்டி இல்லை, நீங்கள் உங்களுக்கு வாங்கக்கூடியது நல்ல குவாலிட்டி உள்ளதாக வாங்கிக்கொள்ளுங்க. பப்பாயா ஃபேஷியல் வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம். மஞ்சள் சேர்க்கப்படாத எல்லா ஃபேஷியல்ஸுமே ஆண்களும் செய்து கொள்ளலாம். மந்த்லி ஒரு தரம் நீங்கள் வந்து ஃபேஷியல் செய்தால் உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஏஜ் ஆகிறத வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளலாம். ஸ்கின்னும் நீட்டாக கிளியராக இருக்கும். எப்பயுமே ஃபேஷியல் கிட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபேஷியல் கிட்டில் கிளென்சர்ஸ் வரும், சிலதில் வராது. அப்படி வராட்டி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களோட ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அநேகமாக வரும், சிலதில் மட்டும் வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிட்ல ஒரு ஸ்க்ரப்பும் மசாஜ் கிரீமும் ஜெல்லும் பேக்கும் வந்திருக்கு. இதுல வந்து ஜெல் வந்திருக்கு. ஜெல் வந்து நீங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா கல்வனிக் ப்ராசஸ் செய்யணும். சோ நீங்க வீட்ல வந்து கல்வனிக் ப்ராசஸ் செய்ய முடியாது, அதனால ஜெல்ல வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இல்ல கிட்ல இருக்கிறத நீங்க போடணும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா ஜெல் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரோலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மசாஜ் பண்ணி கொள்ளலாம். கல்வனிக் வந்து நீங்க சரியா யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு சில முறைகள் இருக்கு, நீங்க அதை பத்தி படிச்சிருக்கணும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். கல்வனிக் யூஸ் பண்ணா என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நீங்க போடுற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டையும் க்ளோயிங்கையும் தரும். அது வந்து பார்லர்ஸ்ல தான் நீங்க செய்யலாம். அது இல்லாம நீங்க வந்து மிச்சம் வீட்டில் செய்யறத மட்டும் இன்றைக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கொள்றேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கார்னியர் ஜெல் ஃபேஸ் வாஷ். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ நான் ஃபோமிங் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபேஸை வெட் பண்ணிட்டு நல்லா நெக்கில் நீங்க வந்து ஃபேஸ்ல என்ன அப்ளை பண்ணாலும் உங்களோட ஸ்கின்ல உங்களோட கை வந்து இப்படி அப்வர்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். இப்படி இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சாதான் உங்களோட ஸ்கின் வந்து ஏஜிங்கை வந்து கண்ட்ரோலா நீங்க வச்சுக்கொள்ளலாம். விங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்கா வராது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்க இப்படி அண்டர் ஐக்கு வந்து இந்த மாதிரி கையை வந்து கண்ணை சுற்றி இந்த ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எங்களோட ரிங் ஃபிங்கர் தான் என்று சொன்னால் இந்த ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் அழுத்தம் குறைவு. ஸோ கண்ணுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கண்ணை சுற்றி க்ளீன்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பாஞ்ச் என்று சொன்னால் நீங்கள் கழுவி கழுவி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் நிறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் அதை கழுவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெகுலராக வச்சு பாவிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறது இன்னுமே பெட்டர். கிளென்ஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணோடனே ஸ்க்ரப் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் நான் வந்து ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு தான் ஸ்க்ரப்பிங்க்கு போகிறேன். ஏண்டா ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் செல்ஸ் வந்து சாஃப்ட் ஆயிரும், ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரப் வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் பிளாக் கிட் ஒயிட் கிட்ஸை ரிமூவ் பண்ண வந்து ஸ்க்ரப் ஆவிக்கிறேன். அப்போ அது வந்து ஸ்கின் சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். இப்போ நான் ஸ்ட்ரீமர் பார்லர் ஸ்டீமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் ஒரு பவுலில் சுடுதண்ணி வச்சு இப்படி ஆவி பிடிச்சிடலாம், அந்த மாதிரி செய்யுங்க. ஸ்ட்ரீம் பண்ணும் போது கண்ணை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன சொன்னால் கண்ணை சுற்றி இருக்கிற இட பகுதி வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு நேரடியாக ஸ்ட்ரீம் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். பாருங்க நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் பிளாக் கேட்ஸ் ஒயிட் கேட்ஸ் டூல் எல்லாருக்கும் இது நார்மலாக தெரியும்.
பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற வேக்யூமிங் கூட இப்போ வருது. இது வந்து சீப்பாக எல்லாரும் வாங்கக்கூடியது. இதுலேயே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து பிளக்கெட்ஸ் வைக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து நிறைய ஆக்டிவாக இருந்து நிறைய பிம்பிள்ஸ் இருந்தால் போட்டு இந்த மாதிரி அமர்த்தி உடைச்சி செய்யாதீங்க. நீங்கள் வந்து லைட்டாக கொட்டு துணியை வந்து சுடுதண்ணியில் நினச்சிட்டு மெதுவாக ரப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேணாம். லைட்டாக இப்படி வச்சு புஷ் பண்ணிங்கன்றாலே உங்களுக்கு அந்த பிளக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இது ஈரம் காய காய நீங்கள் திருப்பி ஸ்கின்னை வெட் பண்ணி எடுங்க. இல்லாட்டி பெயினாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் நீங்கள் வெட் பண்ணி பண்ணி எடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம். இப்படி புஷ் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து அப்படியே வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட ஸ்கின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். போர்சஸ் ஓப்பன் ஆகும்போது எங்களுக்கு வந்து துவாரங்களுக்குள்ளால இருக்கிற இந்த பிளாக்கெட் ஒயிட் கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கின்னும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக ஹீலாகி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எடுக்க ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். நான் பிளக் கெட்ஸ் ஒயிட் கெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எங்களோட டெட் செல்ஸையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி லைட்டாக ஒரு ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு அந்த வெட்னஸோடைய வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்லாமே ரிமூவ் ஆயிடும். பாருங்க, ஃபேட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. பிளாக் கெட் ஒயிட் கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். பிளாக் கெட்ஸ் இருந்தால் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு வெட் பண்ணுறதுக்காக லைட்டாக எப்பயுமே கையை போட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி எடுங்க. அதை எடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் ஸ்க்ரப் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. பிம்பிள்ஸ் வந்து அந்த பச்சையாக இருக்குமென்னு சொல்லுவோம், ஆக்டிவாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்க. எப்பயுமே பிம்பிள் ஸ்கின்ல ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. கண்ணை சுற்றியும் ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, சென்சிட்டிவான இடமா இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்ணை சுற்றி இருக்கிற இடங்களை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சாதாரணமாக 6 மந்த்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். வச்சு உங்களுக்கு தாராளமாக காணும். ஒரு மாதத்தில் ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்றாலே உங்களுக்கு போதும். ஒரு 35 இயர்ஸுக்கு மேலே இருப்பீங்களா இருந்தால் 2 டைம்ஸ் கூட செய்யலாம். அது உங்களோட டைமை பார்த்து நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள். ஆனால் 1 டைம் செய்தாலே பெட்டர். இந்த மாதிரி பாருங்கள், என்னுடைய கையை பாருங்கள், நான் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. இப்படி அப்பர்ஸில் தான் உங்களோட மசாஜ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே கொலோஜன் பேஸ் இல்லாத எல்லா ஃபேஷியல் கிட்டுமே யூஸ் பண்ணலாம். கொலோஜன் குறைஞ்சதாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னுந்தா கொலோஜன் கூடின ஃபேஷியல் கிட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதுதான் யூஸ் பண்ணணுமெண்டு இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன்று வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை இன்னொன்று வாங்கும்போது, ஃபஸ்ட் டைம் ஃபுட் வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை ஒரு கோல்டு வாங்கலாம், ஹேர்பல் வாங்கலாம், அந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணுங்கள். ஒரே ப்ராடக்டை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் அது நல்லது. நீங்கள் மாறி மாறி இப்போ பப்பாயான்னு சொன்னால் அடுத்த முறை நீங்கள் ஒரு ஃப்ரூட் மல்டி ஃப்ரூட் வாங்கலாம், அலோவேரா, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபேஷியல் கிட் மாற்றி மாற்றி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு கிட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு மேலேயே வச்சுருக்கலாம். நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் போர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸ்ட்ரீம் பண்ணி. அதுக்கு பிறகு போர்ஸ் ஓப்பனில் இருக்கேக்கிலேயே ஸ்க்ரப்பிங் வந்து செய்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், அடுத்தது நீங்கள் வந்து போர்ஸஸை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுற எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா துடைச்சிட்டு நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணி, ரோஸ் வாட்டர் இல்லாட்டி டோனரால் நீங்கள் ஸ்கின் போர்ஸஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க.
இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக செய்யாதே பிம்பிள்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. போர்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறது சரியான முறை. க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது இப்போ நான் வந்து இதில் மசாஜ் க்ரீம் இருக்குது, ஜெல்லும் இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஒன்று தான். இப்போ பார்லர்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் மசாஜ் காலத்துக்கு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து மசாஜ் பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மசாஜ் க்ரீம். இப்போ நான் ஜெல் போட்டு ரோலரால் மசாஜ் பண்ணி காட்டுறேன். ஜெல் ஃபோம் வந்து கல்வனிக் மசாஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கல்வனிக் ரெக்கமெண்ட் பண்ணலை பர்சனல் யூஸுக்கு, அதனால நான் வந்து ரோலரால் உங்களுக்கு ஸ்கின் மசாஜ் பண்ணுறேன். ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அப்பர்ஸில் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுங்க, அழுத்தி கொடுக்கணும். அப்போ உங்களோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். இந்த மாதிரி அந்த ஹொட்னஸை வந்து உங்களோட ரோஸ் வாட்டர், உங்களோட டோனரும் இந்த ஜெல்லும் வந்து கூல் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாருங்கள், நான் மசாஜ் பண்ண ஜெல் வந்து அப்படியே காஞ்சிட்டுது, ஸ்கின்னோட வந்து ஓரளவு அப்சர்வ் ஆகிருக்கு. இப்படியே இருக்கட்டும். இதுலேயே நாங்கள் ஃபேஸ் பேக் போடலாம், இந்த ஜெல் ரிமூவ் பண்ண தேவையில்லை, அதுக்கு மேலே ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த ரோலர்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து பேர்ன் ஆகும். ரெகுலர் மசாஜ் பண்ணிங்கன்னா டபுள் சின் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ரெகுலராக செய்யணும். நீங்கள் ஏதாவது குங்குமாதி தைலம் அந்த மாதிரி தைலம் யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து ரெகுலராக இந்த ஜாட்ரோலஸால் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஃபேட்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். தொடர்ச்சியாக டெய்லி நைட்டில் படுக்க போகும்போது கூட நீங்கள் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு அடுத்தது ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். பேக் வந்திருக்கு. இந்த பேக்கில் வந்து கொஞ்சமாக இதால் எடுக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, இது கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கொள்ளும். இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணால் நீட்டாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே அப்வர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நிறைய கதைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டால் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல போய் ஒரு 20 minutes 25 minutes அப்படியே கண்ணை மூடிட்டு இருங்க. விரும்பினா நீங்கள் கண்ணுக்கு குக்கம்பர் வைக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டரை வந்து கொட்டனில் டிப் பண்ணிவிட்டு அதை கூட வச்சுக்கொள்ளலாம். அலோவேரா ஜெல் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அந்த மாதிரி போட்டுவிட்டு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் கூல் வாட்டரில் நாங்கள் வந்து கழுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஓரளவு காஞ்சிட்டுது. இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நல்லா ட்ரையாக காய விடக்கூடாது, அதுக்கு தான் 20-25 நிமிஷம் வந்து சொல்கிறது. நார்மலாக ஒரு ஃபேஷியல் செய்கிறதுக்கு கண்டிப்பாக 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour எடுக்கும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 40 மினிட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஈர துணியால் ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து நனைச்சிட்டு இவள் இருந்தோட ஸ்கின் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு க்ளோயிங் வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வெயிலெலாம் போயிடக்கூடாது, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுங்க, சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின். அதோடு இன்றைக்கு வந்து நாங்கள் பிளாக்ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதால் உடனே பார்க்கும்போது கொஞ்சம் சிவந்த மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கின் இன்னுமே சூப்பராக நல்லா க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் போகிறண்டாலும் ஒரு 3 டேஸுக்கு முதல் 2 டேஸுக்கு முதல் வந்து ஃபேஷியல் செய்யணும்னு சொல்லுவாங்க, இந்த காரணத்துக்காக தான். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க.
ஸ்கின் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் யங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ளம்மியாக இருக்கும். ஃபைனலாக ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வீட்லேயே நான் பியூராக செய்த ரோஸ் வாட்டர், இது கூட எப்படி செய்கிறேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது நல்ல சுத்தமான ரோஸ் வாட்டர், இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கூலிங் இருந்தால் ஃபேஸ் மிஸ் பண்ணிக்கல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை ஸ்ப்ரே பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் 24 hours ஃபேஸில் சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். 24 hours பிறகு நீங்கள் டெய்லி கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பராக கூலிங்காக இருக்குது. இதுக்கு பிறகு வந்து மாய்ஸ்சரைசர், இது ட்ரை ஆகினோன்னே உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் வெயிலில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஃபேஷியல் செஞ்சால் அடுத்த நாள் போய்க்கலாம், உடனே போகிறண்டா கட்டாயம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க. அதுதான் ஃபேஷியல் முடிஞ்சிட்டு என் ஸ்கின் எப்படி இருக்குது, நீங்கள் முதல் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்றும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.